போன எபிசோட்ல நம்ம தளபதி ஹாத்தியமும் செந்தில் கோபுவும் ஒரு பூதம் அக்னி ஏரிய கடக்க விடாம வழிமறைச்சு நின்னதை பார்த்தோம். சரி, இந்த எபிசோடோட இன்ட்ரோ சீன்ல நைட் ஆனனால ஏரி முழுக்க முழுக்க அக்னியா ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதியும் செந்திலும் என்ன பண்ணுன்னு தெரியாம பதறிட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் ஹாத்தியம் எப்படியாவது காப்பாத்து காப்பாத்து ஹாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி கிட்ட கதறதான். இதெல்லாம் அந்த பக்கம் அஜிலா பார்த்து ரொம்ப ஹாப்பியா செத்து தொலைங்கட அப்ரண்டிஸ்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய ஃப்ரெண்டு இதை பார்த்து சகிக்க முடியாம பல நாளா சங்கிலியில கட்டி வச்சிருந்த ஒரு பெரிய சைஸ் ராட்சச பறவையை விடுவிச்சு நம்ம தளபதியை எப்படியாவது காப்பாத்த சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த பறவை தப்பிச்சு போறதை தெரிஞ்ச அஜிலாஃப் அந்த பறவையை கொல்ல சொல்லி தாம் வீரர்கள் கிட்ட சொல்ல அவங்களும் அம்பு விட்டு அந்த பறவையை தாக்க அதுல ஒரு அம்பு அந்த ராட்சச பறவையை தாக்கிருது. இருந்தாலும் அந்த பறவை தப்பிச்சிருது. அந்த பக்கம் தளபதியும் செந்திலும் என்ன பண்ணனு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ராட்சச பறவை பறந்து வருது. அதோட காலில தொங்கிட்டு இருந்த சங்கிலியை பிடிச்சு தளபதியும் செந்திலும் ஒரு வழியா ஏரிக்கு அந்த பக்கம் போய் சேர்ந்துருதாங்க. ஆனா அந்த பறவை மனுஷனா மாறிடுது. இந்த வீரர்களை விட்ட அம்பு அந்த பறவை மேல பலமா பட்டிருக்கும் போல. இதனால அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இந்த அஜிலாஃப் பறவையை அவுத்து விட்ட தன்னுடைய ஃப்ரெண்ட இதோட விளைவு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்தியால குத்தி கொன்னுறான். இந்த பக்கம் அம்பு பாஞ்ச மனுஷன் என்னுடைய பேரு அஸ்லாம். ஒரு காலத்துல நானும் அஜிலாஃபும் நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தோம். அவன் தீய சக்திக்கு உடன்பட்டனால தன்னுடைய மக்களை ரொம்ப துன்புறுத்தினான். அதை நான் எதிர்த்து அவனை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தட்டி கேட்டேன். அவன் அதை கேட்காம என்ன இப்படி ராட்சச பறவையை மாத்தி சங்கிலியில கட்டி போட்டுட்டான். அது மட்டும் இல்லாம இந்த அஜிலாஃபோட உயிர் இந்த பக்கம் இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒரு வாள் இருக்கு. அந்த வாளுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. அந்த வாளை எடுத்தாதான் அஜிலாஃப கொல்ல முடியும். ஆனா அந்த வாளை நிறைய வீரர்கள் பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருதான். உடனே நம்ம தளபதியும் செந்திலும் அந்த வாளை எடுக்க களத்துல இறங்குறாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த குகையை கண்டுபிடிச்சு அந்த குகையை சுத்தி வாளுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒவ்வொரு வீரர்களையும் நம்ம தளபதியும் செந்திலும் போட்டு தள்ளிக்கிட்டே கோட்டைக்குள்ள போறாங்க. இதெல்லாம் அந்த பக்கம் மந்திர பந்து மூலமா நம்ம தலை பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தலை மல்லிகாயி பத்தாயி அப்படிங்கிற ஒரு கெட்ட தேவதையை கூப்பிட்டு ஹாத்திமோட சுய நினைவை ஓன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அவனை தீய சக்திக்கு அடிமையாக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் வாளை எடுக்க நம்ம தளபதியும் செந்திலும் போற நேரத்துல ஒரு பக்கம் அஜிலாஃப் தன் வீரர்கள் கூடயும் இன்னொரு பக்கம் மல்லிகாயும் வந்துருதாங்க. நம்ம தளபதி வாளை உருவ ட்ரை பண்ணும் போது இந்த மல்லிகாயி நம்ம தளபதிய தன்னுடைய வலது கையில வசியம் பண்ணி இடது கையில ஒரு பொம்மைய வர வச்சு அந்த பொம்மைக்குள்ள நம்ம தளபதிய வசியம் பண்ணி விட்டுருதா. இதனால நம்ம தளபதி ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறாரு. நம்ம செந்தில் நம்ம தளபதிய அந்த வாளை எடுக்க சொல்லி எப்படி இல்லாம கத்துறான். ஆனா நம்ம தளபதி எடுக்கல, நம்ம தளபதி வசியம் பண்ணப்பட்டுட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம செந்தில் சரி இவன் எடுக்க மாட்டான் நாமளே எடுத்துடலாம் அப்படின்னு வாளை எடுக்க பார்த்தா நம்ம செந்திலால அந்த வாளை எடுக்க முடியல. இந்த அஜிலாஃப் தன்னுடைய வீரர்களை இந்த செந்தில பிடிக்க சொல்லி அனுப்புறான். அவங்களும் நம்ம செந்தில பிடிக்க நம்ம செந்தில இங்க இருந்த நம்மள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருதான். அடுத்து நம்ம தலையும் அஜிலாஃபும் மல்லிகாயும் இந்த அஜிலாஃப் மகள்ல இருக்காங்க. ஒருவேளையா இந்த மல்லிகாயை அனுப்பி வச்சு ஹாத்திமா வசியம் பண்ணீங்க இல்லன்னா இவன் என்ன கொன்னிருப்பான் அப்படின்னு நம்ம தலைய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வசியம் பண்ணப்பட்ட நம்ம தளபதி நம்ம தலை முன்னாடி அடிமையா வந்து நிக்கிறாரு. அப்போ மல்லிகாயி யாரெல்லாம் நம்ம தலைக்கும் சுல்தான் அஜிலாஃபுக்கும் கீழ்படியிலையோ அவங்கள அடிச்சு தண்டனை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம தளபதியை அனுப்பி வைக்கிறா. இதெல்லாம் ஓரமா நின்னு பார்த்த நம்ம செந்தில் தளபதி தண்டனை கொடுக்க போகும்போது தடுத்து நிப்பாட்ட எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா தளபதி அவனை தள்ளி விட்டுட்டு போயிருந்தாரு. அந்த பக்கம் யாரெல்லாம் அஜிலாஃபுக்கு கட்டுப்படலையோ அவங்களெல்லாம் அடி அடினு அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதி. இதை தடுக்க நம்ம செந்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நம்ம தளபதி கேட்காம நம்ம செந்திலையே பிடிச்சி அடி அடின்னு இந்த மனுஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.